அண்ணா என்ன இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது எதற்காக இங்கே என்ன நடக்கிறது அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா கொலை அல்ல கலை Hey guys, welcome back to our channel. In this video, we will talk about one week on Instagram, Facebook, and WhatsApp. We will talk about a cartoon photo. Actually, the name is cartoon photo, caricature photo. How do you edit it? How do you use an application? We will talk about this video. If you want to subscribe to our channel, subscribe to our channel. Press the bell icon. Then, we will see the future of our videos. Let's go to the video. இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்ஷர்ட் டோன் ஆப் தான் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் மட்டும் போதும் இதை எடிட் பண்ணுறதுக்கு இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் போயிட்டு கேரி கேச்சர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இதை மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வரும் இதில் வந்து ஃபீமேல் மேல் கப்புள் நிறையா வரும் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை டவுன்லோட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து டூன் ஆப் வரும் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து எனக்கு வந்து அலோவெலாம் கேட்டுக்கணும் உங்களுக்கு அலோவெலாம் கேட்டதுன்னா தயவு செஞ்சு அலோவ் கொடுத்துருங்க அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக நேராக பார்க்குறேன் ஸோ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்கொயராக வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு 25-30 seconds ஆகும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து ஒரு 30 seconds அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ வந்துடும் இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டிபி வச்சுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிங்கன்னா சைடில் வந்து டூன் ஆப்னு இருக்கும் ஸோ வந்து சில பேருக்கு பிடிக்காது அதனால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபியாக கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை கொடுத்து இதை வந்து ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பிக்ஷாட் பார்க்க போகிறோம் பிக்ஷாட் உள்ளே போனோடனே கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு ஆல் ஃபோட்டோஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ண பிறகு நம்ம வந்து ரீசெண்டான எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர் பேக்ரவுண்டை நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லோக்கு வந்து ரெட் கலர் ஷர்ட் நல்லாயிருக்கும் ஸோ வந்து ரெட் கலர் ஷர்ட் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்புறம் வந்து கூகுளில் போய் கேரி கேச்சர்னு டைப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து ஹெட்டோட வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து ஹெட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது அதுவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் கொடுக்குறேன் ஆட் கொடுத்துட்டு இப்போ வந்து இப்போ அந்த ட்ரௌசர் போட்டு ஒரு பையன் நினைக்கிறாங்கல்ல இதை வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ வந்து இது வந்து உரமாக எடுத்து உரமாக வச்சுட்டு இது வந்து எப்படி ஹெட்டை வந்து கிராப் பண்ணுறது அதாவது ஹெட்டை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ சென்ட்ரா வச்சுருக்கேன் சென்ட்ரா வைக்கணும் அவசியம் இல்லை சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சென்ட்ரா வச்சுட்டு மேலே வந்து லப்பர் ஐக்கான் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கீழே மூணாவதாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு பொறுமையாக பண்ணுங்கள் ஹெட்டுக்கிட்டலாம் கூட நீங்கள் கொஞ்சம் வேகமாக கூட பண்ணிக்கலாம் கரெக்டாக நெக்குக்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணியாகணும் ஏன்னா வந்து நம்மளோட ஹெட்டும் அந்த கார்ட்டூனோட நெக்கும் தான் வந்து ஜாயின் ஆக போகுது ஸோ வந்து பொறுமையாக பண்ணணும் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் ஓகே கொடுத்து நீங்கள் உங்கள் ஹெட்டை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம வந்து இந்த இமேஜ் பண்ண போகிறதுல இப்போ இந்த முக்கா ட்ரை போட்டிருக்காங்கல்ல இந்த இமேஜ் தான் இப்போ பண்ண போகுது ஏன்னா இப்போது இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ வந்து கரெக்டாக சென்டராக வச்சுட்டு கனால் பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்த பிறகு கீழே வந்து ரைட் சைடில் தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம அதாவது வந்து டூன் ஆப்பில் போய் நம்ம வந்து கார்ட்டூனாக சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த இமேஜ் வந்து இதில் வந்து கொடுக்குறோம் கொடுத்துட்டு கீழே ரைட் சைடில் தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நம்ம மேனுவலாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லைனா வந்து கீழே வந்து பர்சன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே அதை கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து கிராப் பண்ணி நமக்கு கொடுக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஹெட்டும் நெக்கும் மட்டும்தான் இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு தேவை ஸோ வந்து பாக்கி எல்லாமே வந்து பொறுமையாக எரேஸ் பண்ணணும் பொறுமையாக நீங்கள் எந்த எரேஸ் பண்ணுங்கள் வீடியோவில் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் ஸோ வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக தான் காமிச்சிருப்பேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் ஏன்னா வந்து இந்த இடத்துக்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் தான் அந்த நெக்கும் நம்மளோட அந்த கார்ட்டூனோட வந்து பாடியும் நம்மளோட நெக்கும் வந்து ஜாயின் பண்ணக்குள்ளே கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னா எப்படி கிராப் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிக்கும் அது ஓகே உங்களுக்கு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் கொடுத்துடலாம் சேவ் கொடுத்துட்டு
கரெக்டாக அந்த கார்ட்டூன் இமேஜையும் நம்மளோட ஹெட்டையும் கரெக்டாக வச்சு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு எப்படின்னா வந்து கார்ட்டூனுக்கும், அதாவது கார்ட்டூனோட பாடியும் நம்மளோட ஹெட்டும் வந்து ஒரே சைஸ் இருக்கக்கூடாது. நம்மளோட ஹெட்டு வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் தான் பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும் இமேஜ். இல்லைன்னா பாடி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இல்லைன்னா ஹெட்டு மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி, பெருசாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஹெட்டு மட்டும் சின்னதாக இருக்கக்கூடாது, அது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. கரெக்டாக இப்போ வந்து சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக வந்து இப்போ வந்து எரேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த நெக்லலாம் வந்து கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ தான் இந்த இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுலேயே இதுதான் முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் பொறுமையாக அவசரப்படாமல் பொறுமையாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் அந்த டீஷர்ட்டுக்கும் உங்களோட ஹெட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்மளோட ஹெட்டையும் அந்த கார்ட்டூன் இமேஜும் கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு கீழே ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் டூல்ஸ்னு, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அட்ஜஸ்ட் கொடுத்த பிறகு கீழே வந்து லாஸ்ட்டில் வந்து டூன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இது வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஹேண்டும் லெக்கும் வந்து ஒரு கலர் இருக்குது, அதே கலருக்கு வந்து நம்ம ஃபேஸையும் வந்து கொண்டு வரணும், அதுக்காக தான் வந்து இதை பண்ணுறோம். இது ஃபுல்லாக ஒரு 50 கிட்ட வச்சுட்டு 50 கிட்ட வச்ச பிறகு வந்து எல்லாமே வந்து ஒரு எல்லோ கலராக மாறிடும். ஸோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஃப் கொடுத்து ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிடுறோம். அந்த கலரை வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு ரீஸ்டோர்னு ஒரு அந்த பென்சில் மாதிரி இருக்க பாருங்க, அதை கிளிக் பண்ண பிறகு நம்ம ஃபேஸுக்கு மட்டும் அந்த எல்லோ கலரை வந்து நம்ம வந்து பெயிண்ட் மாதிரி அடிக்கிறோம். அடித்த பிறகு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்த பிறகு அது வந்து கரெக்டாக இருக்கா, நம்மளோட லெக்கு ஹேண்டும் அப்புறம் வந்து ஃபேஸும் ஒரே கலரில் இருக்கா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்த பிறகு இல்லை அப்படி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ரைட் சைடில் கொஞ்சம் நகர்த்தி பாருங்கள். அதை வந்து இந்த டியூன் இருக்குல்ல, அது வந்து ரைட் சைடில் கொஞ்சம் நகர்த்துனீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கரெக்டாக வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தி ஹீரோ அதே மாதிரிலாம் நேம் வைக்கிறாங்க, அதே மாதிரிலாம் எதுவும் வைக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் நேமு இல்லைன்னா வந்து நம்மளோட ஃபேஸ்புக் ஐடி நேமு அது வந்து வைக்கலாம். இப்போ வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வந்து ROR13. ஸோ வந்து ROR13 டைப் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இது வந்து நம்ம வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா நம்ம ஹெட்டுக்கு மேலே வந்து வச்சோம்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து வச்சுட்டு கீழே கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ. ஸோ வந்து ப்ளூ கலரை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஃபாண்டுக்கு மேலே வந்து இன்னொரு கலர் வந்து வைக்கலாம், அதுதான் வந்து ஸ்ட்ரோக்கு. இதில் வந்து பிளாக் கலர் வச்சால் நல்லா இல்லை. ஸோ வந்து நான் வந்து ஒயிட் கலர் வைக்கிறேன், ஒயிட் கலர் வச்சால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ வந்து ஒயிட் கலர் வச்சுட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து டவுன்லோட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான் இந்த கார்ட்டூன் எடிட்டிங். நீங்களும் ஈஸியாக பண்ணலாம், நீங்களும் எடிட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாஸில் நீங்களும் வந்து ஷேர் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் சேஃபாக கேர்ஃபுல்லாக இருங்க. வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சி யூ, பை பை, டேக் கேர். Can't